மாளிகைகளும் கூட கோபுரங்களும் மகா பெரிய இராணுவங்களும் நிறைந்திருக்கிற இடத்துல தேவ இந்த குடிசைகளின் மத்தியிலே தேவ பிரசன்னமும் அவருடைய தூதர்களும் தங்கி இருந்தார்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் அது ஏழ்மையாய் கூட இருக்கலாம் நம் இடத்துல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இல்லாமல் இருப்பதினாலே நாம் வந்து கீழ் மக்கள் அல்ல மேலாய் நம்முடைய அந்தஸ்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதுனாலதான் எலிசா யாருக்கு ராஜாவாய் இருக்கிறான் இஸ்ரேல் ராஜாவுக்கு அவன் தான் ராஜா வந்து அவன் வீட்டுக்கு முன்னாடி அந்த அந்த ஸ்லம் முன்னாடி நிக்குது கரெக்டா சொல்லணும்னா ஒரு கோடாரி கூட வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இல்லாத மனிதர்கள் கட்டுகிற குடிசை அந்த குடிசையிலே ஒன்று எலிசாவின் குடிசை அந்த குடிசையை சுற்றி ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருக்கிறது ஒரு நிமிஷத்துல தீ வச்சு பொசுக்கிட்டு போயிடுவானுங்க எல்லாரையும் எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான் என்றால் பயப்படாத இவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் மகா பெரிய இராணுவங்களும் நிறைந்திருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இல்லை இந்த குடிசைகளின் மத்தியிலே தேவ பிரசன்னமும் அவருடைய தூதர்களும் தங்கி இருந்தார்கள் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மகத்துவமான வசனங்களை ஆண்டவரே தியானிக்க கருவை செய்தீர்களே அப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் வார்த்தைகள் ஆண்டவரை எங்களை கட்டட்டும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே திருமறையின் திவ்ய காட்சிகளிலே ரெண்டு ராஜாக்களை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம் நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தின் ஆதாரமாக ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து அதாவது கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து யாராவது ஒருவர் வாசியங்கள் ஒன்றிலிருந்து பதினாறு வரைக்கும் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கு அவன் போங்கள் என்றான் அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வரவேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான் அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி என்ன என்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான் ஆகிலும் தேவருடைய மனுஷன் இஸ்ரேவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கை ஆகிரும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா தேவருடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி தரம் தன்னை காத்து கொண்டான் இந்த காரியத்தை நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான் அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய தரிசி எலிசா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான் அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான் அவன் தோத்தானிலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் தேவருடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவரை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் என்பதை எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி பாருங்க இது வந்து இந்த காட்சி இன்றைக்கு நம்ம தியானித்த இந்த காட்சி என்னுடைய இதயத்தை கொள்ளை கொண்ட காட்சி தேவன் எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நினைவு அந்த நினைவு மாத்திரம் நமக்கு போதும் எல்லா நேரத்திலும் நம்ம வந்து சென்ற வாரங்களிலே பார்த்தோம் நாமான் மாதிரி ஒரு கொடிய அதிகாரி பலம் படைத்தவன் நிமிஷத்தில் மனிதர்களை கொலை செய்யக்கூடியவன் அவ்வளவு பயங்கரமான அவன் வந்து இராணுவ தலகத்தன் ரொம்ப அதிக அதிகாரம் நிறைந்தவன் அவன மாதிரி ஆளுங்களை டீல் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு பெரிய ராணுவத்தை டீல் பண்ணுறதா இருந்தாலும் சரி தேவன் தன்னுடைய மக்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் எந்த நேரத்திலும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் அந்த உணர்வு தெய்வ பிரசன்னம் நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நடத்தும் இதற்கு முன்பாக நம்ம பார்த்தோம் நாமானுடைய நேரத்தில் அது வந்து தேவன் அவருடைய மகா பெரிய வல்லமையை சிறிய தேசத்து ஆட்களுக்கு வந்து அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம் இது மட்டும்தானா இல்ல இதற்கு முன்பாக இந்த மாதிரியான காரியங்களை தேவன் வந்து பிரத்யட்சமாய் காட்டி கொண்டு இருக்கிறாரா அப்படின்னா ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகள் அவரை நம்புகிற நாட்கள் வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கு முன்பாய் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் விசுவாசத்தை வைத்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் யோ அதாவது லோத்து உடைய நம்ம வாழ்க்கையை மறுபடியுமாய் யோசித்து பார்ப்போம் லோத்து சோதோம் கொமாரா பின் மத்தியில் அவன் இருந்தான் இல்லையா சோதோம் குமாராவின் மத்தியிலே மிகுந்த பாவம் நிறைந்த ஒரு நாட்டின் மத்தியிலே அவன் இருந்தான் பாவம் நிறைந்த அந்த நாட்டின் மத்தியிலே அவன் இருந்ததினாலே பாவம் அவனை பற்றினதா இல்லை பாவம் அவனை பற்றினதில்லை பாவம் நிறைந்த அந்த நாட்டின் நடுவில் அவன் இருந்ததினாலே நிறைய செல்வமும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் அவனுக்கு கிடைத்தது ஆனால் அதையெல்லாம் அவன் அனுபவித்தானா என்று பார்த்தால் அதுவும் இல்லை ஏனென்றால் வேதத்தில் ரொம்ப தெளிவாய் போட்டிருக்கிறது சோதம் குமாராவின் பாவத்தை நினைத்து 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 இதயத்திலே சதா காலமும் அவன் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தவனா இருந்தான் என்று சொல்லி நம்ம வந்து வேதத்தில் பார்க்கிறோம் அந்த மாதிரி வாதையிலே அவன் இருக்கும்போது அதை நிச்சயமா என்ன செஞ்சிருக்க மாட்டான் அனுபவித்திருக்க மாட்டான் அப்பொழுது லோத்து நீதிமானாகிய லோத்து சோதம் குமாராவின் மத்தியிலே அவன் வாசம் செய்தது யாருடைய நன்மைக்காக யார் மீது தேவன் இருந்ததினாலே லோத்தை அங்கு அனுமதித்திருந்தார் நிச்சயமா ஆண்டவர் சோதம் குமாராவின் மேலே அவருக்கு கரிசனை இருந்ததினால்தான் லோத்து வந்து அவனை வந்து அங்கு அனுமதித்திருக்கிறார் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் தேவன் தன்னை நேசிக்கிற மனிதர்கள் அழிவிலிருந்து தப்புவிப்பதற்காக அவர்கள் கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு போய் வெளியில் விடுறாங்கன்னு பார்க்குறாரு அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் லோத்துவை அவர் அனுமதித்திருந்தார் அது தேவனுடைய மகிமையான சித்தமா என்று நமக்கு தெரியாது ஆனால் லோத்தின் மூலமாக ஒரு நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி தேவ பயம் நிறைந்த இருந்த ஒரு மனுஷனை சோதம் குமாரா மத்தியிலே ஆண்டவர் வைத்திருந்தார் அதுவே ஒரு பெரிய ஆசிர்வாதம் சோதம் குமாரா உடைய நாட்டில நிறைய ஆசிர்வாதங்கள் இருந்தது நல்ல விளைச்சல் இருந்து வேதத்துல போட்டிருக்கு ஒரு நாட்டை குறித்து அதனுடைய வளமையை குறித்து சொல்லும் என்னும்னா இந்த கர்த்தரின் தோட்டத்தை போலவும் சோதம் குமாராவை தேவன் அழிப்பதற்கு முன்பாக அது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து எல்லா காரியமும் நிறைந்ததா இருந்தது இவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தது மாதிரி தேவனாலே அப்ரூவல் அதாவது தேவனாலே முத்தரிக்கப்பட்ட நீதிமானாயிருந்த லோத்து அதன் மத்தியிலே தேவன் வைத்திருந்தார் இதெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் தேவனை நேசிக்காத மனிதர்கள் எவ்வளவு பெரிய அதிசயங்கள் அவர்கள் மத்தியிலே நடந்தாலும் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்கள் வந்து அவர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே கடவுள் செய்கிற அநேக அற்புதங்களை அவர்கள் பார்த்தாலும் அவர்கள் வந்து தேவனை விசுவாசிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா நிச்சயமா அவர்களுடைய இதயங்கள் கடினப்பட்டு போயிருக்கும் நான் அடிக்கடி இதை சொல்லுவேன் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுவ மத்தியிலே தேவன் பிரத்யட்சமாய் வந்து நெருப்பிலே அவனை வந்து நெபுகாத் நேச்சர் வந்து தூக்கி போட்டான் ஆனால் அந்த நெருப்பின் சுவாலைகள் அவர்களை தீண்டாமல் ஒன்றுமே காயம் படாமல் மெருகு கொண்ட மனிதர்களாய் நெருப்பிலிருந்து வெளியில் வந்தாங்க அக்னியிலிருந்து தப்பப்பட்டவர்கள் மாதிரி அவங்க வரல வேதத்தில் போட்டிருக்கு அக்னியின் வாசம் அவர்களிடத்தில் வரவில்லை என்று போட்டிருக்கிறது அப்படின்னா அக்னி வந்து அவர்களை தீண்டவே இல்லை அக்னி வந்து அவர்களை விட்டு விலகி இருந்தது அக்னியின் மத்தியிலே அவர்கள் குளிர் நிழலிலே இருந்தார்கள் அந்த குளிர் நிழல் ஆண்டவராகிய அந்த மனுஷகுமாரனின் குளிர் நிழலிலே அவர்கள் இருந்தார்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க சில சமயம் பயங்கரமான வேதனைகளுக்குள்ளாய் நாம் செல்ல வேண்டியது இருக்கு ஆனா எல்லா வேதனைகளுக்குள்ளாய் நம்ம ஆண்டவர் சில சமயம் நம்மை அனுமதித்தாலும் அந்த நேரத்திலே மனுஷகுமாரனின் குளிர் நிழல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன் வேதனையான நாட்கள் உண்டு பயங்கரமான நாட்கள் உண்டு ஆனால் அந்த நாட்களிலே ஆண்டவருடைய வழிநடத்துதல் அவர் நம்மோடு கூட வந்து கொண்டு போது அந்த தீய தீயின் நாக்குகள் நம்மை ஓடாமல் அவர் என்ன செய்வார் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு போவார் ஆண்டவருடைய வசனத்தை வந்து வச்சு 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 நம்ம வே இடத்துல ஜெபிக்கணும் ஆண்டவரை எங்க இப்படி செஞ்சிருக்கீங்க இவங்களுக்கு இப்படி செஞ்சிருக்கீங்க எங்களுக்கும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் பாருங்க இருந்தால் மட்டும் போதாது லோத்துடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெறுவதை அவர்கள் பார்த்தால் மட்டும் போதாது அதை விசுவாசிப்பதற்கு அவர்களுடைய இதயங்கள் பண்படுத்திருக்க வேண்டும் அந்த பண்படுத்துதலை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் மத்தியிலே அவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறான் அப்போ எலிசாவை எந்த அளவிற்கு அவர்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்லை கவனிங்க அவங்க வந்து ஒரு சஜஸ்டிவா தான் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இங்கே ரொம்ப நிறைய பேர் இருக்கோம் எங்களுக்கு இடம் தேவை நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்கிறான் சரி இவங்க நம்மளை விட்டு போகிறாங்க போல இருக்குது நம்மோடு வாழ்வதற்கு இங்கே நெருக்கமாக இருப்பதினாலே இவர்களுக்கு பிரியமில்லை போல இருக்கு அதனால நீங்க போங்க அப்படின்ற இவர்கள் எப்படி செய்திருக்கணும் இவர்கள் எப்படி செய்திருக்கணும் என்றால் எலிசாவிடத்திலே ஆலோசனை கேட்டு இருக்க வேண்டும் எலிசாவே இந்த மாதிரி நீர் தான் எங்களுக்கு தலைவன் இப்போ நாங்கள் நம்ம நிறைய பேர் வந்துட்டோம் நிறைய பேர் நிறைய அட்மிஷன் அது ஒரு காலேஜ் அது நிறைய அட்மிஷன் ஆயிடுச்சு நிறைய பேர் இருக்கும் நீ என்ன பண்ணு ஒரு ஆலோசனை சொல்லு தேவனிடத்துல கேட்டு ஒரு ஆலோசனை சொல்லு நம்ம வேற ஒரு இடத்த போய் செட் பண்ணி நமக்கு ஒரு கூடாரங்களை போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இவன் இந்த இடத்துல கேட்டு இருக்கணும் ஆனால் அவங்க அப்படி கேட்கல அவங்களா ஒன்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலியாவும் எலிசாவும் சொல்லிடுறான் சரி நீங்க போங்கன்னுட்டு ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றான் அவங்க சொல்றாங்க இல்ல நீங்களும் வரணும்னு சொல்லிட்டு இப்போ எலிசா கர்வம் பிடித்தவனாக இருந்தால் அவன் என்ன செஞ்சுருக்கலாம் என்கிட்ட கேட்காமையே நீங்கள் வந்து எல்லா முடிவும் எடுத்துட்டு கடைசி நேரத்தில் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க நான் வர முடியாது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எலிசாவிற்கு அந்த தாழ்மையின் ஆவி இருந்தது ஆண்டவர் இயேசு இயசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த ஆவி அதாவது அவருடைய நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவேன் சூலமித்தி சூலமித்திக்கு வந்து நேசர் நேசராகிய அந்த சாலமோன் அவன் வந்து ஒரு ஆட்டு மேய் ஆடு மேய்ப்பவனை மாதிரி ஒரு வேஷம் மாதிரி மாறி சூலமித்தியின் மனதை க கவர்வதற்காக அவன் வந்தான் என்று நம்ம வந்து அந்த கதையிலே பார்க்கிறோம் அந்த மாதிரி அவன் வரும்போது சூலமித்தி அவன் இடத்துல கேட்குறான் ஏன்னா மேய்ப்பர்களிடின் கூடாரங்களில் அந்த நம்ம இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் இல்லை சிம்பெல்லாம் கிடையாது இங்கதான் வந்து இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு கூடாரத்தையும் அவர் சில சமயம் திறந்து திறந்து பார்க்கணும் அது உள்ள வந்து அவளுடைய நேசர் இருக்கிறாரான எந்த கூடாரத்தில் அவர் இருப்பார் என்று அவளுக்கு தெரியாது அதனால வந்து நேசரிடத்துல அவள் இப்படியாய் கேட்கிறார் நான் உம்மை சரியாய் கண்டுபிடிப்பது எப்படி ஏதாவது உம்முடைய கூடாரத்திற்கு முன்பாக ஒரு அடையாளத்தை சொல்ல ஒரு அடையாளம் சொல்லு அந்த கூடாரத்தின் முன்பாய் ஒரு பேர் எழுதியிருக்குமா ஒரு வேலை அவளுக்கு எழுத படிக்க தெரியுமோ தெரியாது அவள் வந்து ஒரு சாதாரண வேலை செய்கிற ஒரு கிராமத்து பெண் அது அவளுக்கு தெரிய அது கூட தெரியுமா தெரியல ஆனா ஏதாவது ஒரு அடையாளம் தெரியும் நான் எப்படி நேசரின் கூடாரத்தை கண்டுபிடிப்பது என்று சொல்லி சுழமித்தை கேட்கிறான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளாக சாலமோன் ஆட்டு இடையனாய் தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிற சாலமோன் ராஜா இப்படி சொல்லுகிறான் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே அதை நீ அறியாயின் என்னுடைய ஆடுகளின் தடங்களை நோக்கி பார் எங்கே என் ஆடுகள் இருக்கிறதோ அங்கே நான் இருக்கிறேன் என்ன அற்புதமான தேவன் பாருங்க ஆண்டவர் நீங்க வந்து தேவன் எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியணுமா எங்க தேவ பிரசன்னம் அதிகமா இருக்கும் என்று நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா எங்கே தேவ பிரசன்னம் இருக்கும் என்றால் அவருடைய பிள்ளைகள் அன்பாய் அவர் அதாவது ஒரு ஜப உணர்வோடு அன்பு உணர்வோடு ஒருவரில் ஒருவர் அன்போடு நேசத்தோடு எங்கே குழுமி இருக்கிறார்களோ அங்கே தேவ பிரசன்னம் காணப்படும் அவருடைய பிள்ளைங்க அவர் மீது விசுவாசத்தோடு பிரியத்தோடு அன்போடு சண்டை இல்லாமல் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தில் எங்கே இருக்கிறார்களோ அங்கே அவர்தான் அதுதான் ஆலயம் அதுதான் தேவன் உரையும் இடம் சூலமித்திக்கு சாலமோன் ராஜா வேஷம் மாறி இருக்கிற சாலமோன் ராஜா இப்படி சொல்லுகிறான் எலிசாவுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு மாதிரி தனித்து இருக்கலாம் இல்லையா எலியா தனித்து இருந்தான் என்று பார்த்தோம் அதனால் அவன் எப்படிப்பட்ட மகா பெரிய வேதனைகளுக்குள்ளாய் போனான் என்றும் பார்த்தோம் எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் அவனை சுற்றி இருந்தாலும் அவர்கள் நாங்கள் உதவி செய்கிறோன்னு வந்து சொன்னால் கூட அவனுடைய நான் என்ன ஒரு காரணத்திற்காக அவன் அப்படி செஞ்சான்னு தெரியாது அந்த மாதிரியே தனியாகவே வளர்ந்துட்டான் சில பிள்ளைங்க வந்து ஒத்தையா பிறக்குங்க அதுங்க வந்து யாரோடையும் சேர்ந்து இருக்கணும்னுட்டு நினைக்கவே நினைக்காதீங்க அதுங்க அதுங்களுக்கு அது தெரியவே தெரியாது ஒருவேளை எளியா வந்து அந்த மாதிரியே வளர்ந்துட்டான் போல இருக்கு தனியாவே இருந்து தனியாவே ஆண்டவரிடத்துல பேசி தனியாவே ஜெபித்து தனியாவே கஷ்டப்பட்டு தனியாவே வேதனையோடு இருந்து அப்படியே வாழ்க்கையை முடித்து விட்டான் ஆனால் எலிசா தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது என்ற ரகசியத்தை அறிந்து கொண்டு எத்தனையோ பேரு இந்த அருமையான ஐக்கியத்தை வந்து கொண்டு இருப்பவர்கள் வராமல் இருப்பதை நான் பார்க்கிறேன் ஆனால் என்ன அவர்கள் இழக்கிறார்கள் அதனால என்ன இழக்கிறார்கள் என்றால் தேவ பிரசன்னம் அந்த பிரசன்னம் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து ஒரு ஐக்கியத்தில் அநேகர் ஒன்று கூடி இருக்கும்போது அந்த இடத்துல அவர்கள் இருக்கும் இடத்துல தேவ பிரசன்னம் வருகிறது இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தின் நிமித்தம் கால் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் இதே தெய்வந்தான் எலியா எலிசாவுக்கும் இருக்கிறார் அவனுக்கு ஈகோ இருந்ததுன்னா அவன் தனியா நீங்க போங்க நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லலை அவன் த அவனுக்கு அந்த ரகசியம் தெரியுன்றதுனால அவனுடைய பாஸ் ஆண்டவர் அவர் வந்து அங்க போயிடுவார்னு தெரியும் அவங்க இவங்க வந்து எல்லாம் கத்துக்குட்டிங்க தான் சரியா முதிர்ச்சி இல்லாதவர்கள் தான் விசுவாசத்திலே வந்து என்ன அளவிற்கு அவர்கள் வளர்ந்தவர்கள் அல்ல அதெல்லாம் சரிதான் ஆனால் தேவனுடைய இரகசிய பிரசன்னம் அவர்களிடத்தில் அல்லவா இருக்கிறது அங்கே போய் இருப்பதினாலே எனக்கும் அந்த பிரசன்னம் கிடைக்கும் என்பதை தெரிந்திருந்ததினாலே அவன் தாழ்மையோடு தேவ மனுஷர்கள் மத்தியிலே சஞ்சரிக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம உற்று பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நாம் நேரம் செலவு பண்ணுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் அதிகமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நாம் நேச நேரம் செலவிக்கும் போது அதிகமாய் தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே அனுபவிப்பவர்களாய் நாம் இருப்போம் அதிகமான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் சில பேர் ஆண்டவருடைய பிள்ளைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் என்று சொல்லி காசி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அல்ல ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேச அறியும் மனிதர்கள் நன்றாக கவனிங்க ரெண்டு பேர் ஆண்டவருடைய நாமத்தின்லே நம்ம வந்து கூடியிருக்கும்போது அவருடைய பிரசன்னம் அங்கு வந்து விட்டது தெய்வ பிரசன்னத்திற்கு முன்பாக என்னலாம் பேசணும்னு முடிவு பண்ணிக்கங்க அப்போ அப்படி நீங்க சரியா பேசினாதான் அந்த பிரசன்னத்தினுடைய ஒரு நன்மையை நீங்கள் நுகர முடியும் இல்லாவிட்டால் என்ன ஆகும்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை அது சில பேரோட நம்ம பேசினா அபிஷேகம் நம்மை விட்டு அகன்று போகவதை பார்க்கலாம் ஏன்னா குறை சொல்பவர்களாக இருப்பாங்க வேற வேற சில காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள் தேவையில்லாத காரியங்களை நமக்கு தேவையில்லாத கா இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுப்பாங்க இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க நமக்கு அந்த பேச்சு முடித்துட்டு நம்ம வெளியில வரும்போது நம்முடைய இதயத்திலே வேதனை படவதை நம்ம பார்க்கலாம் அந்த அந்த மாதிரி வேதனை நமக்கு ஏன் வருகிறது என்றால் தெய்வ பிரசன்னத்தை நம்மை விட்டு விளக்கும்படியான சில சிநேகங்கள் உண்டு ஆனால் தேவ பிரசன்னத்தை நமக்குள்ளாய் கூட்டி பற்றி எறியக்கூடிய பண்ணுகிற பிரசனை ஐக்கியங்கள் உண்டு அந்த மாதிரி ஐக்கியங்களை மனிதர்கள் நாடி போக வேண்டும் விசுவாசிகள் நாடி போக வேண்டும் எலிசாவுக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிறார் என்ற அந்த ரகசியம் தெரிந்ததினாலே அவன் நாடி போனான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் தன்னை தாழ்த்தி கொண்டு போனான் அவர்கள் தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து போனான் என்று நம்ம பார்க்குறோம் அப்போ இவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க எலியாவை எலிசாவை வந்து விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் விட்டுட்டு போகாம கொஞ்சம் அதுக்கும் ஒரு தாழ்மை வேணும் அதுக்கும் வந்து கொஞ்சம் நம்ம வந்து இன்சல்ட் பண்ணிட்டோம் அவரை கேட்காம எல்லாம் செஞ்சோம் ஆனாலும் நம்ம கூப்பிடணும் அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க பாருங்க அதை வைத்து தேவன் அவர்களுக்கு கிருபை செய்கிறார் ரொம்ப பரம ஏழைகள் இவங்களெலாம் ஒரு கோடாரியை வாங்குறதுக்கு கூட அவங்களிடத்துல காசு கிடையாது எங்கேயோ போய் யாருக்கிட்டேயோ போய் இரவுலா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்த இடத்தெல்லாம் செட் பண்றதுக்கு அவ்வளவு ஏழைகள் இந்த ஏழைகளின் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்லம்ல வசிக்கிற மாதிரி தான் இருக்கிறது அவனுடைய எலிசாவுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஏழை மனிதர்கள் மத்தியிலே சந்தோஷமாய் போய் வாசம் செய்கிறான் அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்பவராக இருக்கிறான் எவ்வளவோ உயிர் சேதம் எவ்வளவோ பண சேதத்தை அவன் ஆதாயம் பண்ணுகிறான் இல்லையா அப்படிதான் நம்ம பார்க்கறோம் ராஜாக்களுக்கு ஆதாயத்தை வரவழைக்க கூடியவனா இருக்கிறான் ஆனால் அந்த ஆதாயத்தை அவன் வரவழைத்ததினாலே அதுக்கு பலன் அவனுக்கு வரணும்னு அவன் நினைக்கல கவனிங்க நம்ம பார்க்குறோம் இந்த காலங்களிலே வந்து சில மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தினாலே அவர்களுக்கு வர்ற கிஃப்டை குறித்து ஆதாயங்களை எதிர்பார்க்கிறார்கள் அந்த மாதிரி இவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை தேவன் வந்து ஏழ்மையையும் எளிமையும் தான் கொடுத்துருக்கிற நான் இதற்காக வந்து விசுவாசிகள் பணக்காரர்களாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை எலிசா அந்த பணத்தை நாடி போகவில்லை பயங்கரமான வல்லமையான ஊழியத்தை அவனுக்கு தேவன் கொடுத்திருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் எங்களுக்கு சரியா இடம் இல்லை எங்களுக்கு சரியா ஒரு காலனி எங்களுக்கு பண்ணி கொடு பிலீவர்ஸ்க்கு காலனி ஒன்று பண்ணி கொடு நான் எவ்வளவு தடவை உன்னுடைய இராணுவம் அழியக்கூடாமல் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சிரியா ரா ராஜா எங்கே வராருன்னா நான் சொல்றேன் கடவுள் எனக்கு உரைக்கிறார் நான் உனக்கு வந்து சொல்கிறேன் இதை நீ செய்யலாம் அதை நீ செய்யலாம் ஒரு நிமிஷத்துல நிறைய செல்வத்தை கொண்டு வந்து ஆட்களை வைத்து சமன் செய்து அந்த இடத்துல ஒரு பெரிய காலனி அமைச்சு அந்த காலனியில தீர்க்க தரிசன புத்தினர்கள் எல்லாரையும் வந்து குடியமர்த்திட்டு போயிடுவான் ராஜா அந்த அளவுக்கு அவன் வந்து பிரயோஜனம் செய்கிறவனா இருக்கிறான் இல்லையா ஆனால் அப்படி செய்யல பாருங்க ஏன் செய்யல என்பதை நம்ம யோசிக்கணும் ஏன் செய்யலைன்னா இஸ்ரவேலின் ராஜா வந்து ஆண்டவரை நேசிக்கிற நம்புகிற ராஜா மாதிரிலாம் இல்லை அவனிடத்தில் போய் கடவுளை எல்லாவற்றுக்காகவும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற மனிதர்கள் கையேந்த கூடாது தேவன் நமக்கு கொடுப்பிறார் என்றால் கொடுப்பார் அவர் இவனுக்கு வந்து இந்த மாதிரி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தேவன் இவர்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு அவருக்கு தெரியாதா ஏன் வந்து கொடுக்கலன்னா தேவையில்லைன்னு ஆண்டவர் நினைத்து கொண்டு இருக்கிறார் அதனால் வந்து ஆண்டவர் நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது எலிசாவிற்கும் தேவனுடைய இதயம் தெரியும் என்பதனால அவன் வந்து அதான் வந்து நிறைய வருமானங்களை எதிர்பார்க்கிற அவனுடைய சீடன் ஒருவன் கே என்று அவனிடத்தில் சொல்றான் சொத்து சேர்ப்பதற்கும் பணத்தை வந்து அக்கிமுலேட் பண்றதற்கும் காலம் என்ன என்ன அர்த்தம்னா அதுக்கெல்லாம் வேற காலம் இருக்கும் வேற மாதிரி அழைப்பு உள்ள மனிதர்கள் இருப்பாங்க நமக்கு இந்த நேரத்தில் அதெல்லாம் தேவையில்லை ஏன் தேவையில்லை தேசம் தேவனை வெறுக்கும் ஒரு பாணியிலே போய் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட சோதோம் குமாரா மாதிரி போயிட்டு இருக்காங்க சோதோம் குமாரா மத்தியிலே லோத் எப்படி இருந்தான் இலை தண்ணீர் மாதிரி இருந்தான் அவர்களோடு அவன் கலந்து சேரல் நிறைய ஐஸ்வர்யம் அவனுக்கு இருந்தது ஆனால் அவன் அவங்க அவங்க சித்தப்பாவின் இடத்திலே கற்றிருந்தான் என்ன கற்றிருந்தான் ஆண்டவரை அறியாத மனிதர்கள் பாவத்திலே தொடர்ந்து ஜீவித்து கொண்டிருக்கும் மனிதர்களிடத்துல நாம் வந்து கையேந்தி எதுவும் வாங்கக்கூடாது என்று அவனுக்கு தெரிந்திருந்தது அப்படி வாங்கி இருந்தா என்ன ஆகும் அவங்க அந்த மாதிரி பாவமான காரியங்கள் இடத்துல சொல்லும் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க பரதேசி நீ வந்து எங்களுக்கு சொல்றியான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க பரதேசின்னு அவங்க சொல்றது கரெக்ட் அவங்க அவனுடைய இடம் கிடையாது அது அவன் வந்து அங்க குடியேறி இருந்தா இப்படி சொல்லியிருப்பாங்க நீ ஒவ்வொரு நாளும் எங்ககிட்ட வந்து கடன் வாங்கி வந்து இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருந்த நீ எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறியான்னு கேட்டு அது இன்னும் மோசமாக இருந்திருக்கும் அவங்க அந்த மாதிரி பேசுறது நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நிதானித்து பார்க்க வேண்டும் ஒரு கான்ஃபரன்டேஷன்னு வந்ததுன்னா மனிதர்கள் எப்படியெல்லாம் நம்மை வந்து மாட்டி விடுவார்கள் என்று நமக்கு எதிர்பார்க்க முடியாது நான் வந்து என்னுடைய தீசிசை அதாவது என்னுடைய ரிசர்ச் தீசிஸை வந்து வேறு ஒருத்தர் இடத்துல என அதிகமாக அவர் இடத்துல வந்து நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அவர் எனக்கு உதவி செய்வார்னு கரெக்ஷன்ல ஏன்னா முக்கால்வாசி அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்து கிறிஸ்டோகிராஃபியில் நான் எழுதியிருந்தேன் அந்த ஏரியால வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு புலமை கிடையாது அதனால நான் இன்னொரு கொலாபரேட்டர் இடத்துல போய் அடிக்கடி வந்து எனக்கு உதவி செய்யும்படியே அவருக்காக நான் காத்திருப்பேன் ஆனால் நான் எப்பவும் ஆண்டவரை பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் அவர் ரொம்ப கிண்டலாக ஏனென்றால் அவர் தேவனை வெறுக்கிற ஒரு மனிதன் அவர் வந்து ஒரு நாள் கிண்டலாக சொன்னார் நீ வந்து என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஹெல்ப் வாங்குற ஏன் உன் கடவுள் வந்து உனக்கு வந்து அவராக வேற இதுக்கெல்லாம் நாலேஜை உனக்கு அவர் கொடுத்துக்கூடாதான் இதுக்கு மட்டும் என்கிட்ட வர அப்படின்னுட்டு அவர் வந்து ரொம்ப கிண்டலாய் கேட்டார் அது வந்து என்னுடைய இதயத்திலே ரொம்ப குத்தியது அதுக்கப்புறம் அவர் இடத்துல நான் அதிகமாய் போகாமல் நான் வந்து என்னுடைய பீசிசை நான் வந்து முடித்தேன் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் தேவனை வெறுக்கிற மனிதர்கள் எப்படியெல்லாம் நம்ம வந்து கீழ்மைப்படுத்த வேண்டும் நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ நம்பிக்கையை வந்து இழிவுபடுத்த வேண்டும் என்பதிலே கவனமாக இருப்பார்கள் அதனால நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏசா மாதிரி இருக்கக்கூடாது ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் அது ஏழ்மையாய் கூட இருக்கலாம் நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இல்லாமல் இருப்பதினாலே நாம் வந்து கீழ் மக்கள் அல்ல ராஜாக்களுக்கு மேலாய் நம்முடைய அந்தஸ்து ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறதுனாலதான் எலிசா யாருக்கு ராஜாவாய் இருக்கிறான் இஸ்ரேல் ராஜாவுக்கு அவன் தான் ராஜா வந்து எப்படி பாக்கிறான் பாருங்க ஒரு ஆணுவர் வந்து நிக்குது அவன் வீட்டுக்கு முன்னாடி அந்த அந்த முன்னாடி நிக்குது கரெக்டா சொல்லணும்னா ஒரு கோடாரி கூட வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இல்லாத மனிதர்கள் கட்டுகிற குடிசை அந்த குடிசைல ஒன்று எலிசாவின் குடிசை அந்த குடிசையை சுற்றி ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருக்கிறது இல்லையா ஒரு நிமிஷத்துல தீ வச்சு பொசிக்கிட்டு போயிடுவானுங்க எல்லாரையும் ஆனால் அவன் எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான் என்றால் பயப்படாத இவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் மகா பெரிய இராணுவங்களும் நிறைந்து இருக்கிற தேவ பிரசன்னம் இல்லை இந்த குடிசைகளின் மத்தியிலே தேவ பிரசன்னமும் அவருடைய தூதர்களும் தங்கி இருந்தார்கள் நான் இதை தான் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் எங்கே தேவ பிரசன்னம் தங்கி இருக்கும் அவருடைய பிள்ளைகள் இருக்கும் இடத்திலே தங்கி இருக்கும் இந்த குடிசைகள் மத்தியிலே அவருடைய பிள்ளைகள் இருக்கிறதுனால தேவன் இந்த உலகத்தை படைத்த தேவன் தன்னுடைய மகா பெரிய சேனையோடு அங்கு வந்து தங்கி இருந்தார் அதனாலதான் அப்படி சொல்றான் நீ பயப்படாத ஒரு நிமிஷத்திலே ஒன்றில் இல்லாததிலிருந்து இருக்கிறவாய் அழைத்த அந்த தேவன் தன்னுடைய மகா பெரிய சேனையோடு இங்க நம் மத்தியிலே வந்திருக்கிறார் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் இது ரொம்ப முக்கியம் நன்றாக கவனியுங்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் ஆனா நம்ம எங்க இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலே நம்ம எப்பவும் நம்முடைய அந்த 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 ஐக்கியம் வந்து தூரமாக இருக்கலாம் ஆனால் எப்பொழுது நம்ம வந்து ஆவியிலே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளோடு தரித்திருக்க வேண்டும் நான் இப்பொழுது புதிதாக ஒரு ஜபத்தை நான் கற்றிருக்கிறேன் நான் வந்து எனக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்த கற்றுக்கொண்டிருக்கிறேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அஞ்சு பேர் எனக்காக எங்களுடைய குடும்பத்துக்காக இந்த மாதிரி கடினமான நாங்கள் பாதையில் போய் கொண்டிருந்த நாட்களிலே ஜெபித்தாங்க அவர்களை நான் நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறேன் அது கடவுளுடைய பார்வைக்கு பிரியமாக இருப்பதை நான் உணர்கிறேன் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நீங்கள் நினைவு கூறுகிறீர்களோ அந்த அளவிற்கு தேவன் உங்கள் மீது பிரியமாயிருப்பார் அந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் எலிசாவுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் தனியா போய் ஒரு அரண்மனை கட்டியிருக்கலாம் இல்லையா யாருமே கிட்ட நெருங்க விடாம நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க மடாதிபதிகள்லாம் தனியாக ஒரு பெரிய அரண்மனை இருக்கும் அதில் அவங்க தான் பெரிய ராஜாவாக இருப்பாங்க எல்லோரும் பாஸாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணலாவே எத்த எல்லாருக்கும் ஒரு குடிசை எலிசாவுக்கும் ஒரு குடிசை இல்லையா அந்த மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை எல்லாருக்கும் இருக்கிற கூழ் அவனுக்கும் ஒரு கூழ் அந்த கூழில் ப்ராப்ளம் வரும்போது அதை சால்வ் பண்ணி வைக்கலாம் அது சேர்த்து யாராவது ஒருவன் கேட்கலாம் இல்லையா ஏன் இவ்வளோ அற்புதலாம் நீ வந்து செய்கிற கடவுள் நீ சொன்னதெல்லாம் செய்கிற செய்கிறாரு அப்ப வந்து கூழ் எல்லாம் ஒரே கூழை குடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது நீ ஒரு பெரிய நல்ல ஒரு விருந்து நடக்கிற மாதிரி ஒரு பெரிய மடா மடம் வந்து நீ வந்து ரெடி பண்ணலாமே எவ்வளோ நல்லா இருக்கும் நிறைய பேர் வருவாங்க நம்ம மடத்தை நோக்கி அதுவே ஒரு பெரிய ஷோவா இருக்குமே அப்படியெல்லாம் கேட்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் பேசினா எலிசா என்ன பதில் பேசுவான்னுட்டு உங்களுக்கே தெரியும் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் எது முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி தெரியணும் அதுக்காக நான் வந்து தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் ஒரு காலம் சொல்லவில்லை தேவன் வந்து ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் தேவன் வந்து ஆசீர்வாதங்களை கொடுத்தால் ஆப்ரஹாமுக்கு அவர் கொடுத்திருந்தார் நிறைய தேவனுடைய மனிதர்கள் ஐஸ்வர்யத்தோடு பெரிய அதிகாரங்களோடு வாழ்ந்து இருக்கிறார்கள் அதை நான் தவறு என்றே சொல்லவில்லை நான் எதை சொல்லுகிறேன் என்றால் எலிசாவுடைய நீங்க பாருங்க ஏழ்மையா இருந்தாலும் நம்ம குடிசையிலே இருந்தாலும் இல்லாமையிலே நாம் இருந்தாலும் தேவ பிரசனம் நம்ம மத்தியிலே இருக்கும் அதே மாதிரி ஏழ்மையிலே இருக்கிற விசுவாசிகள் அவர்கள் ஏழ்மையா இருப்பார்களாயின் அதற்காக அவர்களுடைய ஏழ்மையை காட்டி நம்ம வந்து விலகிப் போக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது தேவன் நம் மத்தியிலே அவர் இருக்கும்போது போது விசேஷித்த விதமாய் விசுவாசிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்யும் போது அவருடைய மகிமை அங்கு காணப்படுகிறது வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம் எல்லாம் நிறைய அனுபவிக்கணும் எல்லாத்தையும் அனுபவிச்சு தீரணும் அதுதான் நான் முக்கியம் இல்லை வாழ்க்கையில எது முக்கியம் தேவ பிரசன்னம் அதுதான் முக்கியம் சில சமயம் அந்த தேவ பிரசன்னம் வந்து நம் மத்தியில் நம்ம 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 மூலமாக எல்லா மனிதர்களுக்கும் வெ வெளியே இறங்கமாக தெரியும் நம்ம வந்து சாதாரணமாக இருப்போம் சரியான பொசிஷன் இருக்காது டெம்பரவரியாக இருப்போம் அவ்வளோவா வந்து சம்பளம் இருக்காது எல்லாராலையும் ஹராஸ் பண்ணப்பட்டு இருப்போம் ஆனால் சில சமயம் நம்மை பார்க்கும் மனிதர்களுக்கு கண்களுக்கு முன்பாக நாம் நாம் வந்து மிகுந்த ஆசிர்வாதங்கள் நிறைந்த ஒரு மனிதனாக நாம் வந்து காணப்படுவோம் அதை வந்து அறிக்கையும் செய் செய்வாங்க அவங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் அனுபவித்திருக்கலாம் தெய்வ பிரசன்னம் தேவ ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்ட எளிமையானவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கும் விசுவாசிகள் தேவ மனிதர்கள் மத்தியிலே வாழ வேண்டும் என்பதை வாஞ்சிக்க வேண்டும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இது வந்து இந்த தத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் திரளான தன்னுடைய தூதர்களோடு நம்மோடு கூட இருக்கிறார் அதுவும் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பயங்கரத்துக்காகவும் நம்ம வந்து பயப்படவே வேண்டாம் என்றால் நமக்கு உதவி செய்கிற சேனை மகா பெரிது அது நமக்கு எந்த மாதிரி வியாதி வந்தாலும் வியாதி வருகிற மாதிரி ஒரு பயமுறுத்துதல் இருந்தாலும் நம்மோடு இருக்கிற சேனை அந்த சேனையை விட மகா பெரிதா இருக்கிறதுனாலே ஜெயம் முடிவான ஜெயம் தேவன் நமக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறான் அந்த கிருபிகளுக்காக இந்த நாளிலே நன்றி சொல்வோம் நல்லா விட உம்முடைய பிரசனத்திற்காய் நன்றி சுவாமி எப்படிப்பட்ட நிலைமையிலே நாங்கள் இருந்தாலும் எங்களோடு உடைய பிரசன்னம் வந்திருக்கிறதே ஆடுகளாகிய எங்களை ஆண்டவரே உங்களுடைய அட்ரஸாய் வைத்திருக்கிறீரேப்பா அதற்காய் நன்றி சுவாமி உடைய இறக்கங்கள் ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுதும் கொடுக்கப்பட்டு இருக்கிறதே அதற்காய் நன்றி சுவாமி எலிசாவின் கூட இருந்த தீர்க்க தரிசனிகளின் புத்திரர் அவர்கள் எளியவர்களாய் இருந்தாலும் அவர்களோடு உன் பிரசன்னம் போயிற்றே சுவாமி அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் திரளான தூதர்களோடு எலிசாவோடும் தீர்க்க தரிசன புத்திரர்களோடும் நீர் தங்கி இருந்தீரப்பா அந்த தாழ்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு வந்து தங்கியிரும் சுவாமி நீர் எங்களோடு தங்கி இருப்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளட்டும் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்பா சிலுவை சுமந்திடுவா ஜெய தொடி ஏற்றிடுவா சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்பா சிலுவையை சுமந்திடுவார் ஜெய தொடி ஏற்றிடுவார்